வருடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கிறாரு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆத்து பொள்ளாச்சி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு பெற்றோர் பார்த்திங்கன்னா கி பொன்னுசாமி கண்டியம்மாள் புனை பெயர் தான் இவருக்கு சிற்பிங்கிறது சிற்பிங்கிறது இவருடைய புனை பெயர் தான் வானம்பாடி இதழோட கவிஞராக இருந்திருக்காரு அதில் நிறையா கவிதைகள் எழுதியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருத்தோவியங்களை வடிவமைக்கும் சொல்லேர் உழவர் அப்படின்னு இவரை நம்ம சொல்லலாம் ஏன் சிற்பின்னு அழைக்கப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை செதுக்குவதால் சிற்பி எனப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க எழுத்துக்களை அப்படியே கவிதைகளை போது செதுக்கிற மாதிரி இருக்குமா அதனால் இவரை சிற்பி அப்படின்னு சொல்கிறோம் படிம கவிஞர் அப்படின்னு இவரை அழைக்கிறோம் வானம்பாடி கவிதை அமைப்பின் தந்தையாக இவரை அழைக்கிறோம் அதாவது வந்து வானம்பாடிங்கிற கவிதை அமைப்பு இருக்கு இல்லையா அதனுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறோம் கோ அப்படிங்கிற பட்டம் இவருக்கு வழங்கப்படுது அப்போ கவிக்கோன்னா அப்துல் ரஹ்மான் கோ அப்படின்னு சொன்னோம்னா சிற்பி கோங்கிற அந்த பட்டத்தை குன்றக்குடி அடிகளார் தான் வழங்குறாரு இவருடைய முதல் கவிதை அதாவது சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் முதல் கவிதை ஆழ்கடலே கேள் முதல் கவிதை தொகுதி அதாவது தொகுப்பா போடுவாங்க முதல் கவிதை தொகுதி அதனுடைய பெயர் வந்து நிலவு பூ இவர் வந்து விரிவுரைய விரிவுரையாளராக பணியாற்றியிருக்காரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி நல்லமுத்து மகாலிங்கம் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வேலை பார்த்துருக்காரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்கார் சாகித்ய அகாடமியில் செயற்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு பாவேந்தர் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இவருக்கு கொடுத்துருக்காங்க இரண்டு முறை சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கார் இவர் இரண்டு முறை அப்படின்னா இரண்டு நூலுக்காக ஒன்று வந்து மொழிபெயர்ப்பு நூல் இன்னொன்று வந்து படைப்பு இலக்கியம் மொழிபெயர்ப்பு நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட்சி ரெண்டாயிரமாவது வருடத்தில் இவருக்கு வழங்கப்பட்டது சாகித்ய அகாடமி ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற படைப்பு இலக்கியத்துக்காக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கார் தமிழக அரசு விருது இரண்டு கவிதை நூலுக்காக இவருக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து மௌன மயக்கங்கள் இன்னொன்று பூஜ்யங்களின் சங்கிலி அது போக இவர் நிறைய அரசர் முத்தையாவேல் விருது குன்றக்குடி ஆதீனம் கபிலர் விருது கலைமாமணி விருது தமிழ் பல்கலைக்கழக பரிசு லில்லி தேவசிகாமணி விருது இந்த மாதிரியான விருதுகள் எல்லாத்தையுமே வாங்கியிருக்கார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிலவுப்பூ பூ சிரித்த முத்துக்கள் ஒலிப்பறவை சர்ப்பயாகம் புன்னகை பூக்கும் பூனைகள் மௌன மயக்கங்கள் இந்த மௌன மயக்கங்கள் தான் என்னன்னு சொன்னோம் தமிழக அரசு விருது வாங்கினது சூரிய நிழல் இறகு நீலக்குருவி பூஜ்யங்களின் சங்கிலி மகாத்மா மூடுபணி முதுனிவை வந்து முக்கியமான கவிதை நூல்கள் நாடக நூல் எழுதியிருக்காரு அதனுடைய பெயர் வந்து ஆதிரை அப்படிங்கிற நாடக நூல் இவர் எழுதப்பட்ட நூல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிறுவர் பாடல்கள் தரும் ஆத்திச்சூடி வண்ணப்பூக்கள் இது ரெண்டும் சிறுவர்களுக்கான பாடல்களை எழுதியிருக்காரு அதே மாதிரி புதினமும் எழுதியிருக்காரு அக்னி சாட்சி வாரணாசி அப்படின்னு புதினம் எழுதியிருக்காரு இதில் இந்த அக்னி சாட்சி தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் மொழிபெயர்ப்பு நூல் இதுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இந்த அக்னிசாட்சிங்கிறது எந்த மொழியிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அப்போ அந்த மலையாள மொழியில் அது என்ன நூல்ன்னு பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகா அந்தர்ஜனம் என்ற மலையாள நூலை மொழிபெயர்த்து அக்னி சாட்சிங்கிற பெயரில் அவர் எழுதப்பட்ட நூல் இதுக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு இப்போ உரை நடைகளும் நிறைய எழுதியிருக்காரு அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் மின்னல் கீற்று நேற்று பெய்த மலை காற்று வரைந்த ஓவியம் இதெல்லாம் ஒரு முக்கியமான உரைநடை நூல்கள் சிற்பி அறக்கட்டளை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு இவரின் கவிதைகள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் இந்தி கன்னடம் மலையாளம் மராத்தி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்த்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் சிற்பி பாலசுப்ரமணியத்தை பற்றிய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு கவிஞரோட மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்